இன்றைய வேதவசனம். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். 1 பேதுரு 5:4. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் பெரிய மேய்ப்பர் மட்டுமல்ல, அவர் பிரதான மேய்ப்பரும் கூட. அவர் மகிமையின் ராஜாவாய் தேவதூதர் சேனையோடும் எக்கால சத்தத்தோடும் வரப்போவதால் அவர் பிரதான மேய்ப்பர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய மந்தையில் ஏராளமான தேவதூதர்கள் உண்டு. அவரது மந்தையில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் உண்டு. அவரது மந்தையில் திரளான பரிசுத்தவான்கள் கூட்டம் உண்டு. பிரதான மேய்ப்பனாய் அவர் இந்த உலகத்தை 1000 ஆண்டு ஆட்சி செய்வார். அந்த நாட்களில் எங்கும் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் இருக்கும். நாம் பழைய புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோட பந்தி இருப்போம். ஏராளமான பேர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து கர்த்தருடைய ஆடுகளாக கூடி வருவார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே அவரோட கூட மகிழ்வோம். மட்டுமல்ல, பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது அவர் நமக்கு அளிக்கும் பரிசு பொருட்களும் உண்டு. அவனவனுடைய கிரியைகளின்படி அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. நீங்கள் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மேய்ப்பரோடு இந்த பூமியின் வாழ்க்கையில் நடப்பீர்களா? அந்த மேய்ப்பரின் ஆளுகைக்கு உங்களை முற்றிலும் அர்ப்பணித்து விடுங்கள். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, என் சிந்தனைகளை எண்ணங்களை உமக்கு ஒப்படைக்கிறேன். நீரே என் எண்ணங்களை நடத்துகிற மெய்ப்பனாயிரும். என் கண்களை உமக்கு பிரதிஷ்டை செய்கிறேன். என் சுய விருப்பமாய் என் கண்கள் அலைந்து திரியாமல் உம்மால் பரிசுத்தமாய் வழிநடத்தப்படட்டும். என்னுடைய கால்கள் கைகள் செயல்கள் எல்லாம் நீரே மெய்ப்பனாயிரும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.